மதிப்புமிக்க ஞாயிறு மாலை நேரத்தை ஜோதிடம் கற்பதற்காக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய இனிய மாணவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ராகு துணைநிலை காரகத்துவம், ராகு செயல், இருக்கும் அதிபதி செயல், இருக்கும் வீட்டின் அதிபதியின் செயல்களைத்தான் ராகு பிரதிபலிப்பார் அப்படிங்கிறதான் உண்மை. ஆக ராகுவின் காரகத்துவங்கள், இருக்கும் வீடு என்ன ஆகுது, ஒரு மாதிரியான இருள் தன்மையை கொண்டு வருகிறது. ஒரு மாதிரியான கிரகமே இல்லாத ஒளியை பிரதிபலிக்க முடியாத இருக்கும் வீட்டின் அமைப்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படரக்கூடிய ஒரு அமைப்பிற்கு காரகத்துவங்கள் என்பது எல்லா வகையிலையும் அதை மட்டம் தட்டியே வச்சுருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி ஹோரை கிடையாது, அஷ்டவர்க்க தசவர்க்க இந்த கணக்குகளில் அதை போட முடியாது, இந்த மாதிரியான அமைப்புகளில் பார்வை கிடையாது, அப்படி இப்படின்ற அமைப்பில் தனி வீடு கிடையாது, எல்லா அமைப்பில் அவருக்கு காரகத்துவங்களும் துணைநிலை காரகத்துவங்களாக தான் அமையும். அதை உயர்நிலை வகுப்பில் சொல்லித்தரேன். இப்போ ராகு என்ன செய்வார், ஆனால் இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ராகுவிற்கென்று தனி காரகத்துவங்கள் இல்லை. ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல இணைந்த ப்ளஸ் பார்த்த இணைந்த பார்த்த அதிபதிகளின் ராகு அதனுடைய செயலை இருக்கும் வீட்டு அதிபதியின் அமைப்போடு இணைந்த பார்த்த அமைப்போடு தான் அது செயல்படுத்தும். ஆகவே லை போதா, ராகு இருக்கும் வீட்டின் அதிபதி செயலை கொடுப்பார். வேற்று மதம், இஸ்லாமியத்தையும் கிறிஸ்தவத்தையும் சேர்த்து வேற்றுமொழி, வேற்று இனம், சனியின் குணம், திட்டுத்தனம், சனியின் குணம், இதுதான் ராகு. மொழி கற்றல் சுபத்துவமாக இருந்தால் சுபத்துவம், மொழி கற்றல் சுபத்துவம், ஏமாற்றி சம்பாதித்தல், பாவத்துவம், ராகுன உடனே நமக்கு கண்டிப்பாக நினைவு கர வேண்டியது வேற்று மதம், வேற்றுமொழி, வேற்று இனம், சனியுடைய குணம். கேது இண்டிகேட் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவேன், கேது இண்டிகேட் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவேன். ராகு என்கின்ற இந்த ஸ்வீட்டஸ்ட், வெரி 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 ஒரு மாதிரியான கிரகம், மிகப்பெரிய ஒரு நல்ல கிரகம். இந்த கிரகம் என்ன தன்மையை கொடுக்கும் என்பதை அதனுடைய வீடு, எந்த வீட்டில் அவர் இருக்கிறார், மேஷம் விருச்சிகம் எதில் இருக்கிறார், அந்த 12 பாவகங்களில் எங்கே ராகு இருக்கிறார்,
உயர் கண்டிப்பாக உயர்நிலை வகுப்புகளில் ஜம்ப் ஆகும்போது ஆதிபத்தியம் தாண்டினோம்னா சனி ராகுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். சனியும் ராகுவும் தான் தடுக்கக்கூடிய கிரகங்கள். ஜோதிடத்தில் அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு கூட நான் சில விதமான மனதிற்கு தெளிவாக தெரிந்த சில கருத்துக்களை லைவில் பேசியிருக்கிறேன். சூரிய பார்வை, சந்திர பார்வை போன்ற அமைப்புகளை பற்றி பேசியிருக்கிறேன். திருக்பல அமைப்புகளை மிகப்பெரிய அளவில் நான் சொல்லிக் கொடுக்கும்போது அன்பு மாணவர்களே, பலன் சொல்கிறதுல காலரை தூக்கி விட்டு போய் பலன் சொல்லுவீங்க. ராகு துணைநிலை காரகத்துவம், துணைநிலை காரகத்துவம், துணைநிலை காரகத்துவம். ராகு என்றவுடன் வேற்று மதம், வேற்று மொழி, வேற்று இனம், சனியின் குணம், மொழிகற்றல், ஒவ்வொன்றையும் ராகுவை சுபத்துவ பாபத்துவமாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சுபத்துவமாக சுபத்துவம் அப்படின்னா என்ன? சரி ஐயா, அதில் எனக்கு மாற்றம் இருக்குது. சுபத்துவம் என்றால் என்ன? சுபர் வீடுகளில். பாபத்துவம் என்றால் என்ன? பாபர் வீடு. சுபர் வீட்டில் சுபரோடு, பாபர் வீட்டில் பாபரோடு. ஆக ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு ரம்மி பங்குச்சந்தை, பங்குச்சந்தை யூக வணிகம். பங்குச்சந்தை ஒரு சூதாட்டம் இல்லை, ஆனால் சூதாட்டத்திற்கு நிகரான லாப நஷ்டத்தை கொண்டது பங்குச்சந்தை. இந்த ரம்மி ஆன்லைன் ரம்மிக்கு அவர் தான் காரணம். ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் ராகு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் பாபத்துவமாக இருக்கும் பொழுது ராகு உங்களை சூதாடி பொருள் இழைக்க வைக்கிறார். ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் ராகு சுபத்துவமாக இருக்கும் பொழுது பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் உங்களை லாபம் வர வைக்கிறார். தற்கொலை சனியின் குணம், தற்கொலை சனி ஆயுள், சுய மரணத்தை தான் தற்கொலைன்னு எழுதுவேன். தன்னுடைய மரணத்தை தானே தீர்மானிக்கக்கூடிய சுய மரணம் என்கின்ற அமைப்பு, தற்கொலை என்கின்ற அமைப்பு ராகுவுடையது, அதாவது சனியுடையது, அதனால் ராகுவுடையது. ராகுவின் துணைநிலை காரகத்துவங்கள் இந்த ஆன்லைன் அமைப்பு, ஆன்லைன் ரம்மி ஆடுறது, பங்குச்சந்தையில். அதே மாதிரி பேராசை, அதுவும் சனியோட தானே பேராசை. இதைத்தான் பிரம்மாண்டம்னு சொல்கிறோம். பேராசை எதுலேயும் பேராசை, பேராசை யாரோடது? சனியோடது. சும்மா ஒன்றும் இல்லாதவன பெரிய ஆளை நினைக்க வச்சுக்கிறதும் சனி தான். வீண் வளவளவளவளவளன்னு பேச வைக்கிறது, விஷயம் இல்லாமல் பேச வைக்கிறது, ஒன்றுமில்லாத தன்னை பற்றி மிகைப்படுத்தி பேசிக்கொள்வது, அனைத்துமே வந்து சனியுடைய குணங்கள். அந்த சனியுடைய குணங்களை சனியின் தொடர்புகளை பெற்ற சனியின் வீடுகளில் இருக்கக்கூடிய, செவ்வாயின் தொடர்புகளை பெற்ற செவ்வாய் சனியின் தொடர்புகளில் இருக்கக்கூடிய ராகு பிரதிபலிப்பார். அங்கே சுபத்துவமும் கலந்திருக்கும் பொழுது பேராசையின் மூலமாக ஓரளவுக்கு பொருள் ஈட்டுவார். கணிக்க சிக்கலான சுவாரஸ்யமான கிரகம் ராகு. கலப்புகள் ஒரு இடத்துல வந்து செவ்வாய் சனி குரு சுக்கிர நால்வரின் இணைவையும் ராகு பெற்றுவிட்டால் அந்த இடத்துல குதிரை கொம்பாக நீங்கள், குதிரை கொம்பு தான் அந்த இடத்துல பலன் எடுக்கிறது. மிக நுணுக்கமாக கலந்து பிரித்து அப்படியே செவ்வாய் சனி, செவ்வாய் எங்கே பார்க்கிறார், சனி எங்கே பார்க்கிறார், செவ்வாயின் ஆதிபத்தியம் என்ன, சனியின் ஆதிபத்தியம் என்ன, இதெல்லாம் உதாரண ஜாதகங்களோடு நம்ம இன்றைக்கி உயர்நிலை வகுப்புகளில் விளக்குவோம். இப்போ இதற்கான காரகத்துவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும், எழுதிக்கணும். செவ்வாய் சனியின் தொடர்பு, குருசுக்கரன் தொடர்பு, நான்கு கிரகங்களின் ஒட்டுமொத்த கூட தொடர்புகளை ராகு பெற்றிருக்கும் பொழுது அங்கே பலன் எடுப்பது குதிரை கொம்பாக இருக்கும். ஆயினும் அங்கே ஆதிபத்திய காரக ரீதியில் யாருடைய ஆதிபத்தியம், செவ்வாயின் ஆதிபத்தியம், எந்த வீட்டில் இருக்கிறார், அந்த வீட்டில் இருக்கிறார்ன்ற மாதிரி அப்படியே கலப்பு பலன்களை பிரிக்க 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 ராகு என்ன தருவார், எப்படி தருவார், யார் எந்த டிகிரியில் இருக்கிறார், செவ்வாயின் பார்வை எத்தனை டிகிரி, சனியின் பார்வை எத்தனை டிகிரி, குருவின் இணைவு எத்தனை டிகிரி, சுக்கரன் இணைவு எத்தனை டிகிரி, யார் இங்கே அதிக ஒளிபிருந்திய தன்மையோடு இருக்கிறார்கள், யார் இங்கே அதிகமான பாபத்தன்மையோடு இருக்கிறார்கள், எந்த லக்னத்திற்கு இவர் எதை கொடுக்க இருக்கிறார், ராகு முக்கியமாக இருக்கின்ற வீடு என்ன என்பதை பொறுத்து நிச்சயமாக இந்த செவ்வாய் சனி சுக்கரன் குருவோடைய இணைவோடு ராகு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த துணைநிலை காரகத்துவங்களை நீங்கள் ராகு என்ன தருவார் என்பதை புரிந்து கொள்ளும்போது, டிகிரி வைஸாக புரிஞ்சுக்கும் போது நிச்சயமாக உங்களால் பலன் சொல்ல முடியும். ஆகவே காரண அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள், அதை ராகு தோல் அவரோடது தான், லெதர் தோல் அவரோடதுன்னா உண்மையில் தோல் சனியோடது.
இந்த தோல் தோலினால் வரக்கூடிய செருப்பு காலணிகள், செருப்பு தோல் பொருட்கள், தோல் வியாதி, தோல் தோல் வியாதி, ஸ்கின் டிசீஸ் எல்லாத்துக்கும் அவர் தான். தோல் வியாதி இது போன்ற அமைப்புகள், பயணம், பயணத்திற்கு காரகனே அவர் தான். பயணம் இதில் தான் வந்து இந்த போகம் எல்லாம் இதில் தான் வருது. போக காரகன் ஏன் சொல்கிறோம்னா, போக காரகன் ஏன் சொல்கிறேன், ஏன் சொல்லப்படுது, ராகு சுபர் வீடுகளில் இருக்கும்போது ஏராளமான சுகங்களை அள்ளித்தந்து விடுவார். குறிச்சுக்குற வீடுகளில் இருந்தால் தான் அவர் போகக்காரன். சரி, அவரே வந்து சனியின் சிறவிடான கும்பத்திலோ செவ்வாயின் சிறவிடான விருச்சிகத்தில் இருக்கும்போது போகம் என்ன கிடைக்கும், உள்ள போகத்தையும் தடுப்பார். காரகன் அப்படிங்கிறத போகக்காரகன் தான், போகக்காரகன். இருங்க கொஞ்சம் அப்படியே பா, எங்கே போகிறது, இந்த மாதிரி மாணவர்களை வச்சுக்கிட்டு எல்லாம் போகக்காரகன், போகக்காரகன். ராகு கண்டிப்பாக போகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். எங்கே போகக்காரகனாக இருப்பார், சுபர் வீடுகளில் சுபத்துவமாக இருக்கும்போது போகம் அனுபவிக்க கிடைக்கும், போகத்தை கொடுப்பார். அவரே பாபர் வீடுகளில் பாபத்துவமாக இருக்கும்போது இருக்கிற போகத்தையும் கெடுப்பாரே, எங்கே போகம் வரும் உங்களுக்கு அனுபவிக்க முடியாது. மெதுவாக பேசுகிறேன், அனுபவிக்க முடியாது இல்லையா, எங்கே அவர் போகம் கிடைக்க முடியாத இடத்து தடுக்கிறவரும், போகம் இருந்து நியாயமான போகத்தை கூட தடுக்கிறவர் ராகு தான். நியாயமான போகத்தை கூட, போகத்தை கூட தடுக்கிறவர் அவர் தான். அவரே டிராவல், படுக்கை அறை சுகம், 12 இடத்துல இருந்தால் படுக்கையை கெடுப்பார். அது தெரியுமா, படுக்கை சுகத்திற்கும் அவர் தான் காரணமாக சொல்லப்படுது. அதனால தான் அந்த போகக்காரர்கள். ஆனால் இதெல்லாம் எங்கே சுபத்துவம், படுக்கை சுகத்திற்கும் அவர் தான் காரணமாக சொல்லப்படுது. எங்கே சுக்கர குருவின் வீடுகளில் இருக்கும்போது மட்டும்தான். மூன்றாவது நிலையாக புதன் வீடான கன்னியில் இருக்கும்போது, மிதனத்தில் கூட அவர் மிதனத்தில் நல்லவரனே செய்ய மாட்டார். அவர் மிதன லக்னத்திற்கு அவர் யோகர், மிதனத்திற்கு அவர் யோகர், மிதனத்தில் இருக்கிறதாக நல்லவர் இல்லை, மிதனத்திற்கு அவர் யோகர், மிதனத்தில் இருக்கிறதாக நல்லது செய்ய மாட்டார். இப்படி ஒரு முதுமை, ஒரு இளமை, அத்தனை அமைப்புகளையும், அதாவது சுபர்கள், சுப கிரகங்கள், சுப தொடர்புகள் எதையும் நேர்மையான முறையில் அனுபவிக்க வைக்கும். ராகு சனி இந்த இரண்டு கிரகங்களின் அமைப்புகள், அவைகள் சுபத்தன்மையோடு அமைந்திருக்கின்ற நிலைமையில் அதே சுப விஷயத்தை, அதே போகத்தை, அதே இளமையை நீங்கள் மறைமுகமாக, திருட்டுத்தனமாக, பிறருக்கு தெரியாமல், குற்ற உணர்வோடு, கள்ளங்கபடத்தோடு, தாழ்வு மனப்பான்மையோடு அனுபவிப்பீர்கள். அங்கே பாபத் தொடர்பு கூடுதலாக இருக்கின்ற நிலைமையில் பெயரை கெடுத்துக் கொள்வீர்கள், மாட்டிக்கொள்வீர்கள். சுபத் தொடர்பு அதிகமாக இருக்கின்ற நிலைமையில் அந்த விஷயம் பிறரை பாதிக்காமல் அல்லது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் உங்களுக்கு உள்ளேயே மறைந்து போய்விடும். ஆக